இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். பாஜக நிர்வாகி இந்து ஷா கோவையிலிருந்து அயோத்திக்கு பைக்கில் யாத்திரை செல்ல திட்டமிட்டார். பொங்கல் அன்று புறப்பட்ட அவரை போலீசார் தடுத்தனர். பாதுகாப்பு காரணங்களால் பைக்கில் அயோத்திக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என்றனர். பயணம் தடைப்பட்டது. அடுத்த இரண்டு நாட்களில் அயோத்திக்கு பைக்கில் கிளம்பினார். சுமார் 2200 கிலோமீட்டர் பயணம் செய்து அயோத்தி ராமர் கோயிலை அடைந்தார். அயோத்தியில் ராமர் கோயில் அமைக்க உயிர் தியாகம் செய்தவர்களை போற்றும் வகையில் இந்த பயணத்தை மேற்கொண்டதாக இந்து ஷா கூறினார். வணக்கம். ரொம்ப லேட்டாச்சு, இங்கே அயோத்தியாவில் இருக்கேன்னு நினைப்போம். நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, 500 ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீராமச்சந்திர வனவாசம் முடிச்சு வரும்போது எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அதை விட ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் வெளில பேச முடியல. ஸோ பேசுகிற சவுண்டு கேட்குறதாக நான் இன்னொரு மந்திரக்குள்ளே வந்து நின்று பேசிட்டுருக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லா மக்களும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 10 மீட்டர் வச்சு ஃபுட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க மக்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து இந்த ஊரில் இந்த மண்ணில் கால் வச்சு நிற்கிறதுக்கே நான் வந்து அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற இதில் தான் நான் சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. நேற்று இன்னைக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது. பிஸ்னஸ் மட்டும்தான், அவங்க சார்ட்டர் பண்ணால் கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். நாளைக்கு காலையில் தான் வந்து நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ நார்மல் காமன் பீப்புள்ஸ்க்கு வந்து நாளை காலையிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் போக போகிறோம். அவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. ரொம்ப என்ன சொல்றது, போலீஸாக இருக்கட்டும் மற்ற செக்யூரிட்டி போர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக கேர் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஆனால் எல்லாருமே நல்லா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க. நம்மளுக்கு உள்ளது வசதிகளெல்லாம் செஞ்சு தர்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேர்த்துக்கிட்டே சொல்லியாச்சு. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு உண்டான ஃபுட்டு அக்கோமடேஷன் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு தந்தாங்க. யாருமே எந்த ஒரு மறுப்பும் காமிக்கல. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குங்கிறத விட நிறைவாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. எனக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. என்னை இங்கே நல்லபடியாக அனுப்பிச்சு விட்டேன். என்னோடய பிஜேபி சேர்ந்தால் எல்லா ஒவ்வொருத்தவங்களுக்கும், அண்ணன்மார்களுக்கும், சகோதரருக்கும், சகோதரிமார்களுக்கும், எல்லாருக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஒரு அவசரம், இந்த ஒரு சுச்சுவேஷன் நான் இங்கே வந்ததுக்கு உண்டான எல்லா நன்றியும் அப்பா அம்மா கடவுள் நான் கும்புற எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடியும் நான் அர்ப்பிச்சு கொள்கிறேன். இதுக்கு மேலாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி தான் நான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன். அதாவது நம்ம இந்த ஒரு விஷயம் 550 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் யாதார்த்தமாக நிறைய பேர் இந்தியாவில் நிறைய பேர் உயிர்த்தியாக செஞ்சுருக்காங்க. அந்த உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்கு எல்லாமே சமர்ப்பணம் பண்ணி தான் நான் என்னோடய யாத்திரையை ஆரம்பித்தோம். இந்த மண்ணில் நான் வந்து நிற்கும்போது நான் அதை நிறைவுப்படுத்தி கொள்கிறேன். என்னோடய மனசால் வந்து நான் அவங்கள வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்குது. அந்த சக்தி தான் என்னை இந்த 2500 கிலோமீட்டர் பயணத்தை இங்கே கொண்டு வந்து விடுறதுக்குண்டான முழு சப்போர்ட்டும் எனக்கு கொடுத்தது. வரும்போது கிளைமேட்டாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது அவங்களோட ஆசீர்வாதம் தான் நான் முழுசாக நம்புகிறேன். தேங்க்யூ.